शिवाय नम तेन्नाडुळैय शिवने पोत्रि एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्रि पेरन्बुक्कुरिय तमिळ் நெஞ்சங்களे அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய பெரிய புராணத் தொடரில் ஏர்கோன் கலிக்காம நாயனாரின் வரலாற்றின் இடையே வருகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றின் தொடர்ச்சியாக நாம் இந்த பதிவை காணலாம் என்று கருதுகின்றேன். ஆக ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய வரலாற்றை சேக்கிழாரடிகள் 409 பாடல்களிலே அருளியிருக்கிறார். அந்த 409 பாடல்களிலே ஒன்றாவது பாடல் முதல் எட்டாவது பாடல் வரை இருக்கின்ற செய்தி ஏர்கோன் கலிக்காம நாயனாரை பற்றியது. அதுபோல 381வது பாடலிலிருந்து 409வது பாடல் வரை உள்ள செய்திகளும் ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய வரலாற்றை குறிப்பது. ஏனைய அனைத்து பாடல்களும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை குறிப்பதாக சேக்கிழாரடிகள் அமைத்திருக்கிறார். காரணம் பறவையார்பால் இறைவனை தூது அனுப்பிய ஒரு காரணத்திற்காகவே ஏர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரரை வெறுத்து தன் உடைவாளாலே தன்னுடைய அந்த சூளை நோய் நீங்குவதற்கு வயிற்றை கிழிக்க தொடங்கினார் என்பதனாலே அதை தீர்த்து வைத்தற் பொருட்டு சூளை நோயை தீர்த்து வைத்தற் பொருட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அங்கே இறைவன் அனுப்பினார் என்ற செய்திக்குள் வருவதுதான் ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய வரலாறு. இடையிலே வருகின்ற எல்லா செய்திகளும் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றிய செய்திகள். ஆகையினாலே நாம் முதல் பதிவிலே 9வது பாடலிலிருந்து 54வது பாடல் வரை உள்ள நிகழ்வுகளை நாம் கண்டோம். இந்த பதிவிலே 55வது பாடல் முதல் 199வது பாடல் வரை இருக்கின்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். ஆக இந்த பதிவிலே இரண்டு நிகழ்வுகளை இங்கு சேக்காளர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஒன்று மணிமுத்தாற்றிலே பொற்காசுகளை இட்டு அதை திருவாரூர் குளத்திலே எடுத்த செய்தி. இரண்டாவது இறைவன் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுக்கு பொதுசோறு அளித்த நிகழ்வு. இந்த இரண்டு நிகழ்வுகளையும் அடிப்படையாக வைத்து இங்கே 55வது பாடல் முதல் 199வது பாடல் வரை சேக்கிழாரடிகள் அமைத்திருக்கிறார்கள். இவற்றை முழுமையும் கதைப்போக்காகவே சொல்லி இப்பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். ஆக ஏற்கனவே பறவையாரோடு அங்கே திருவாரூரிலே மகிழ்ந்திருந்தார் என்ற செய்தியோடு நாம் சென்ற பதிவை நிறைவு செய்திருந்தோம். அப்படி பறவையாரோடு மகிழ்ந்திருந்த சுந்தரர் மேலும் இறைவன் எழுந்துள்ளிருக்கின்ற திருத்தலங்கள் பலவற்றையும் வழிபட எண்ணி திருவாரூரிலிருந்து புறப்பட்டு நன்னிலம், திருவிழிமிழலை, திருவாஞ்சியம், திருநறையூர், அரிசிக்கரைப்புத்தூர், திரு ஆவடுதுறை, திரு இடைமருது, திருநாகேஸ்வரம், சிவபுரம், திருக்கலையநல்லூர், திருக்குடமூக்கு, திருவலஞ்சுழி, திருநல்லூர், திருச்சொற்றுத்துறை, திருக்கண்டியூர், துவையாறு, பூந்துருத்தி ஆகிய தலங்களையெல்லாம் வணங்கி கொண்டு திருவாலம்பொழில் அடைந்து இறைவனை வணங்கியிருந்தார். அன்று இரவு அவர் துயிரும் பொழுது சிவபெருமான் அவர் கனவிலே தோன்றினார். தோன்றிய உடனே நீ என்ன மழபாடி என்ற அந்த திருத்தலத்திற்கு வருவதற்கு மறந்தாயோ என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட்டார். துயில் உணர்ந்த சுந்தரர் காவிரியை கடந்து அதன் வடகரையைச் சேர்ந்து திருமழபாடிக்கு போய் மழபாடி இறைவர் திருமுன்னாலே நின்று வணங்கினார். அப்படி வணங்கும் பொழுது அவர் பாடிய ஒரு பாடலை இங்கே நாம் காண்போம். இந்த பாடல் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய புகழ்மிக்க ஒரு பாடல். அந்த பாடலை காண்போம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று பாடுகிறார். ஆக பொன் போன்ற மேனியன் சிவபெருமான், அவன் இடுப்பிலே புலித்தோலை அவன் அணிந்திருக்கிறான். மின் போன்ற அந்த சிவந்த சடையின் மேலே கொன்றை மலர் மாலையை அணிந்திருக்கின்றான். அவன் நிலைபெற்ற மாமணியாக இருக்கிறான். மழபாடி என்ற திருத்தலத்திலே மாணிக்க வண்ணனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உன்னையெல்லால் நான் யாரை நிற்கப் போகிறேன் என்ற அந்த பாடலை அந்த பதிகத்தை பாடி முடித்து பின்னர் அங்கிருந்து மேல் திசை நோக்கி புறப்பட்டு காவிரியின் இரண்டு பக்கமும் இருக்கின்ற தலங்களை எல்லாம்
அவர் வணங்குவதற்கு விரும்பி திரு ஆணைக்கா என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்தார். இந்த திரு ஆணைக்கா என்று சொல்லக்கூடிய இடம் பஞ்சபூத தலங்களிலே நீருக்கு ஒரு உகந்த தலம். அதாவது நிலம், நீர், தீ, வழி, வான் என்ற ஐம்பூதங்களுக்கும் ஐந்து தலங்கள் குறிப்பிடப்படுகின்றன. நிலம் என்பதற்கு காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்று சொல்வார்கள். நீர் என்பதற்கு திரு ஆணைக்கா. தீ, நெருப்புக்குரிய தலம் திரு அண்ணாமலை. அடுத்து நிலம், நீர், தீ, வழி, காற்றுக்குரிய இடம் எது என்று சொன்னால் அங்கே கண்ணப்ப நாயனாருக்கு அருள் செய்த திரு காலத்தி. அடுத்து ஆகாயம் என்பது சிதம்பரம். ஆக இப்படி ஐம்பூதங்களுக்கும் ஐந்து தலங்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீர் என்று சொல்லக்கூடிய ஒரு தல, நீருக்குரிய அந்த பூதத்திற்குரிய தலம்தான் திரு ஆணைக்கா. அந்த திருக்கா ஆணைக்கா என்று சொல்லக்கூடிய இறைவனை பணிந்து மறைகளாயின நான்கும் என்ற பதிகம் பாடி ஆணைக்கா அண்ணலை பணிவோர் எம்மையும் ஆளாக உடையார் என்று போற்றி மகிழ்ந்தார். பின்பு திருப்பாச்சல் ஆச்சிரமம் என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்து அங்கே இருக்கின்ற இறைவனை அவர் பாடினார். பின்பு அதை விட்டு புறப்பட்டு திருப்பங்கீலி, திரு ஈங்கோய்மலை என்ற பதிகளை எல்லாம் பணிந்து கொங்கு நாட்டை அடைந்தார். பிறகு காவிரிக்கு தென்கரையில் உள்ள கரையூர் திருப்பாண்டி கொடுமுடி என்ற திருக்கோயிலை இறைஞ்சினார். அந்த பாண்டி கொடுமுடி என்பது இரு காவிரி ஆற்றங்கரையிலே இருக்கிறது. இன்றைக்கும் அந்த கொடுமுடி என்ற தலத்தை நாம் காண இயலும். அப்படிப்பட்ட அற்புதமான தலம் காவிரி ஆற்றங்கரையிலே. அங்கு மும்மூர்த்திகளுக்கும் அங்கே கோயில்கள் அமைந்திருக்கின்றன என்பது ஒரு பெரும் சிறப்பு. அப்படிப்பட்ட இறைவனை இறைஞ்சி மற்ற பட்டணத்தின்றி என்ற நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடி போற்றினார். பின்பு காஞ்சிவாய் பேரூர் திருக்கோயிலை அடைந்து வழிபட்டார். அந்த நிலையிலே பேரூர் பெருமான் தில்லை மன்றுள் ஆடுகின்ற நமது திருக்கோலத்தோடு காட்சியளித்து அருளினார். ஆக தில்லை கோலத்தை அங்கே அவர் காட்டி அருளிய உடனே அந்த அழகிய காட்சியை கண்டு அளவில்லாத பேரின்பம் அடைந்த சுந்தரர் தில்லை அம்பலவான் திருக்கூத்தினை கண்டு கும்பிடப்பட்டால் இனி புறம்போய் எய்துவதற்கு யாதுள்ளது என்ற பெருமகிழ்ச்சி உடையவராய் பேரூர் என்ற ஊரிலிருந்து புறப்பட்டு தில்லையை நோக்கி சென்றார். ஆக கொங்கு நாட்டு திருப்பதிகள் ஒன்றாகிய வெஞ்சமா கூடலை இறைஞ்சி போற்றி சோழவர நாட்டை அடைந்து கற்குடி, ஆரைமேல்தளி, இன்னம்பர், திருப்புறம்பயம் முதலிய திருத்தலங்களை எல்லாம் இறைஞ்சி நடுநாட்டில் திருக்கூடலை ஆற்றூரை அணுகியவர் அங்கு செல்லாமல் திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை நோக்கி செல்கிறார். திருமுதுகுன்றம் என்பது இன்றைக்கு விருத்தாஜலம் என்று வடமொழி பெயராலே அது விளங்குகிறது. விருத்தம் என்றால் முதுமை என்று பொருள், அசலம் என்றால் மலை என்று பொருள். ஆக விருத்தாஜலம் என்ற வடமொழிக்கு தமிழிலே திருமுதுகுன்றம். ஆக திருமுதுகுன்றம் என்ற தமிழ் சொல்லிலே இருந்த ஊரின் பெயர்தான் வடமொழியிலே மாறியிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஆக அப்பொழுது கூடலையாற்றூரில் கோயில் கண்டுருளிய சிவபெருமான் மறையவர் வடிவு கொண்டு வழிப்போக்கராய் வண்தொண்டரை அணுகி நின்றார். அப்படி அந்த நாளரை கண்ட சுந்தரர் அவரை பணிந்து, ஐயா, நாம் இன்று திருமுதுகுன்றத்திற்கு போவதற்கு வேண்டும், அதற்குரிய வழியினை தெரிவித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது கேட்ட இறைவன் கூடலை ஆற்றூரை அடைய சென்றது இவ்வழி என்று கூறி அவருக்கு துணையாய் தாமும் அந்த ஊர் எல்லையளவும் உடன் சென்று பின்பு மறைந்தருளினார். உடன் வந்த அந்த அந்தனரை காணாத சுந்தரர் அழைத்து வந்து மறைந்த அவர் சிவபெருமானே என தெளிந்து அவரை கூடலை ஆற்றூர் கோவிலை அடைந்து தமக்கு வழித்துணையாய் வந்த பெருமானை பாடி மகிழ்ந்தார். அந்த பாடல் வடிவுடை மழுவேந்தி மதகரி உரிபோர்த்து பொடியணி திருமேணி புரிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலையாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே என்று பாடுகிறார். ஆக அழகான மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி கொண்டு யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டு திருநீற்றை உடலெங்கும் பூசி உமையாளோடும் அங்கே இருக்கின்ற நெடுமாட கூடலை ஆற்றூரில் இருக்கின்ற அந்த அடிகள் எனக்கு வழித்துணையாக வந்தது அதிசயம். அதை நான் அறியாமல் போய்விட்டேனே என்பது இந்த பாடலுடைய பொருள். அப்படி அந்த இறைவன் வழிகாட்டிய அந்த வழியிலே வந்து அவர் திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருத்தாஜலத்தை அடைகிறார். அங்கே அடைந்த அவர் நஞ்சிடை என்று சொல்லக்கூடிய
முதல் குறிப்புடைய திருப்பதிகத்தை பாடி இறைவனிடத்து பொருளை வேண்டுகின்ற மனக்குறிப்போடு மெய்யில் வெண்பொடி என்ற செந்தமிழ் பதிகத்தை பாடினார். அப்பொழுது திருமுதுகுன்ற பெருமான் நம்பியாரூரராகிய அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பன்னீராயிரம் பொற்காசுகளை பரிசாக தந்தார். ஆக நாம் சங்க இலக்கியங்களிலே கேள்விப்பட்டிருப்போம், கடையேழு வள்ளல்கள், அதுபோல முதல் ஏழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வள்ளல்கள் எல்லாம் தம்மை பாடிய புலவர்களுக்கு நிலங்களும் பல்வேறு விதமான தானங்களும் கொடுத்தார்கள், அத்தோடு பொற்காசுகளும் அளித்தார்கள் என்று நாம் பாடியிருக்கிறோம். அதை பாடாண்டுணை என்றே நாம் அங்கே நாம் காண்கிறோம். அதுபோன்று அந்த திருமுருகுன்றத்து இறைவன் எல்லாம் வல்ல அந்த அகில உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கின்ற அந்த பெருமான் சுந்தரர் தன்னை பாடியவுடனே அவருக்கு பன்னீராயிரம் பொற்காசுகளை அவர் பதிகத்திற்காக அளித்தார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய கருணை வள்ளல் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி பொற்காசுகளை பரிசலாக பெற்ற சுந்தரர் என்ன செய்தார் என்றால் மீண்டும் இறைவனை பணிந்து தேவரீர் தந்தருளிய இப்பொண்கள் யாவும் அடியிற்கு திருவாரூர் உள்ளார் வியக்கின்ற வண்ணம், அதாவது அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகின்றமாறு அங்கே வருமாறு செய்தல் வேண்டும். ஏனென்றால் பன்னீராயிரம் பொற்காசுகளையும் சுமந்து கொண்டு செல்ல இயலாதல்லவா. ஆகையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் இதை இங்கேயே இருந்தவாறு இந்த பொற்காசுகளை நான் போட்டால் அது திருவாரூரிலே வந்து நான் எடுத்துக்கொள்ளுமாறு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே இறைவன் என்ன செய்கிறார், அப்படி என்றால் இந்த பொன் எல்லாவற்றையும் மணிமுத்தாற்றிலே நீ இடு, இட்டு விட்டு திருவாரூர்குரத்திலே போய் எடுத்துக்கொள் என்று ஒரு அருள்வாக்கினாலே அசரீரியாக சொன்னார். அந்த அருள்மொழியை செவிமடுத்த வண்தொண்டராகிய சுந்தரர் தாம் பெற்ற பொண்ணுக்கு மாற்று அறிவதற்காக, மாற்று அறிதல் என்று சொன்னால் அதாவது இப்பொழுது 22 காரட், 24 காரட், 14 காரட் என்று இப்பொழுது சொல்லுகிறோம் அல்லவா, அதுபோல இது இவர் கொடுத்த பொண்டானா என்று தெரிந்து கொள்வதற்காக அதிலே பொற்காசிலே ஒரு பகுதியை வெட்டி எடுத்துக்கொண்டு பொன் முழுவதையும் மணிமுத்தாற்றிலே உள்ள நீரிலே அங்கே இட்டு விட்டார். அன்று என்னை வலிய ஆட்கொண்ட திருவருளை இதில் அறிவேன் என்று சொல்லி தில்லை கூத்தனை கும்பிடும் பேரார்வத்தோடு அங்கிருந்து புறப்பட்டார். கடம்பூர் என்ற ஊரை இறைஞ்சி தில்லையம்பலமாகிய அந்த சிதம்பரத்தை அடைந்தார். திருவிதியை வலம் வந்து கோபுரத்தை இறைஞ்சி உள்ளே புகுந்து பொன்னம்பலத்தில் ஆடல் புரிகின்ற பெருமானை ஆர்வமுறக் கண்டு தொழுதார். நன்னறிக்க நின்றார்கள் வழுவி நரகுற்று துன்புறா வண்ணம் தடுத்து ஆட்கொள்ளவல்ல இறைவனை நமக்கு உரிமையாக பெற்றோம் என தம் நெஞ்சிற்கு அறிவுறுத்தும் நிலையில் மடித்தாடும் அடிமைக்கண் நின்றியே அடிமைக்கண் நன்றியே என வரும் திருப்பதிகத்தை அவர் பாடினார். அந்த திருப்பதிகத்தினுடைய கடைக்காப்பிலே மீ கொங்கில் அணி காஞ்சிவாய் பேரூரர் பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே எனத்தான் தில்லையம்பலவன் திருக்கூத்தினை பேரூரில் கண்டு மகிழ்ந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து போற்றினார். இவ்வாறு அந்த திருச்சிற்றம்பலவனுடைய திருக்கூத்தை கண்டு மாறிலா மகிழ்ச்சிகளை திளைத்த நம்பி ஆரூரர் அங்கிருந்து புறப்பட்டு கருப்பரியலூர், திரு மன்னிப்படிக்கரை, திருவாழ்வொழிபுத்தூர், காணாட்டு முள்ளூர், திரு எதிர்கொள்பாடி, திருவேள்விக்குடி முதலிய தலங்களை எல்லாம் இறைஞ்சி செந்தமிழ் மாலைகள் போற்றிசைத்து திருவாரூரை அடைந்து பூங்கோயில் அமைந்த பெருமானை வழிபட்டு பறவையார் இருப்பிடத்தை சென்று அங்கே மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சுந்தரர் பறவையாரை நோக்கி திருமுதுகுன்ற பெருமான் தமக்கு தந்தருளிய பொன்னை மணிமுத்தாற்று நீரிலே புகவிட்டு வந்தோம், அப்பொன்றலை இறைவனருளால் ஆரூர் திருக்கோயிலின் மேல்பாலுள்ள குளத்திலே தேடி எடுத்து வருவோம், நீயும் உடன் வா என்று அழைத்தார். அது கேட்ட பறவையார் முருகளித்து இது என்ன அதிசயம் என்றார். நங்கையே, நம் பெருமானொருளால் அப்பொன் முழுவதையும் குளத்திலே எடுத்து உமக்கு தருவது பொய்யாகாது என்று உறுதி கூறிய நம்பியாரூரர் பறவையாரோடு புற்றிடம் கொண்ட பெருமானாகிய திருவாரூர் பெருமானை வணங்கி திருவாரூர் கோவிலை வலம் வந்து அதன் மேல்பால் உள்ள திருக்குளத்தின் வடகீழ்கரையில் நிற்கும்படி அங்க அதாவது வடகீழ்கரையில் நிற்கின்ற அந்த இடத்திலே சென்று பணிந்து அவர் தாம் குளத்திலே இறங்கி முன் முதுகுன்றை அதாவது திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருத்தாஜலம் என்ற ஊரிலே மணிமுத்தாற்றிலே இட்ட பொன்னை தேடினார். அவர் வாயிலாக செந்தமிழ் பாமாலையை பணிய விரும்பிய சிவபெருமான் அக்குளத்திலே பொன் விரைவில் தோன்றாதபடி செய்து அருளினார்.
அந்த நிலையிலே பறவையார் தன் கணவரை நோக்கி, ஆற்றிலே இட்டு குளத்திலே தேடுவீர், இறைவனை திருவுருளை அறியும் முறை எதுவோ என்று அவர் விளையாட்டாக நகை செய்து கேலியாக சொன்னார். அது கேட்ட சுந்தரர், முதுகுன்றம் அமர்ந்த பெருமானே, பறவை இவள் எல்லி நகையாடுமாறி நகையாடாதபடி தேவரீர் அடியற்கு முன் அருளி செய்த வண்ணம் செம்பொன்னை தந்தருள்க என்று வேண்டுகிறார். அதிலே ஒரு பாடல், பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரைக்கசைத்தீர், முன் செய்த மூ எயிலும் எரித்தீர், முதுகுன்று அமர்ந்தீர் மின் செய்த நுண்ணுடையாள் பறவை இவள் தம் உகப்பே என் செய்தவாறு அடிகள் அடியேன் இட்டளம் தடவே என்று சொல்லுகிறார். அதாவது, பொன் போன்ற மேனியை உடைய பெருமானே, புலித்தோலை இடையில் இருந்த பெருமானே, அதாவது மூன்று புறங்களையும் எரித்த பெருமானே, திருமுதுகுன்றத்திலே இருப்பவனே, இந்த பறவை இவள் வியப்பு அடையுமாறு நான் அடியனுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே அங்கே அந்த பாடல் பாடி முடிக்க அங்கே பொற்காசுகள் வந்து சேர்ந்தன. அதனை முன் மாற்றடிய கொண்ட மச்சத்தையும் உரைகளில் உரைத்த பார்த்தபொழுது பொன் உரையில் தாழ்ந்து காணப்பட்டது. ஆக தான் கையில வைத்திருந்த அந்த மச்சத்திற்கும் இதுக்கும் வேறுபாடு இருந்தது. அது கண்ட சுந்தரர் இறைவனை மீண்டும் பதிகம் பாடி பரவினார். திருவுருளால் அப்பொன் மாற்று உயர்ந்து விளங்கியது. அதனை கொண்டு கரையேறிய வந்தொண்டர் பொற்குவையனை ஏவலாட்கள் மூலம் பறவையார் மாளிகைக்கு அனுப்பிவிட்டு பூங்கோயில் அமர்ந்த இறைவரை வணங்கி பறவையாருடன் திருமாளிகை அடைந்து இறைவனுடைய திருவருள் திறத்தை எண்ணி மகிழ்ந்திருந்தார் என்ற செய்தியை இங்கே பறவையாருடைய அந்த நிகழ்ச்சியிலே சொல்லும் பொழுது ஆற்றிலிட்டு பொன்னை எடுத்த செய்தியை சொல்லுகிறார். அடுத்து இறைவன் புதிசூர் அளித்த செய்தியை தொடர்ந்து நாம் காண்போம். திரு ஆரூர் இறைவனிடம் விடைபெற்று திருநள்ளாறு திருக்கடவுர் வீரட்டம் திருமயானம் திருவலம்புரம் திருச்சாய்க்காடு திருவெண்காடு திருநனிவள்ளி திருச்செம்பன்பள்ளி திருநந்தியூர் திருநீடூர் திருப்புன்கூர் ஆகிய தலங்களையெல்லாம் இறைஞ்சி பின்பு திருக்கோலக்கா என்ற அந்த திருத்தலத்தின் எல்லையை அடைந்தார். அப்பொழுது சிவபெருமான் அவருக்கு எதிரே தோன்றி காட்சி கொடுத்து அருளினார். அந்த தெய்வ காட்சியை கண்டு மகிழ்ந்த சுந்தரர் திருஞான சம்பந்தருக்கு அவர் இளமை காலத்திலே கைகளால் தாளமிட்டு வருந்தா வண்ணம் அந்த கோலக்கா இறைவன் பொற்காலம் கொடுத்தான் என்ற செய்தியை ஞான சம்பந்த வரலாற்றிலே நாம் கண்டிருக்கிறோம் அல்லவா. அதை நினைவுபடுத்துவது போல இங்கே ஆரூரராகிய நம்பியாரூரராகிய அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அதை ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார். அந்த பாடலை காண்போம். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மன கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கணந்தனை என் கணம் இறைஞ்சும் கோழிலி பெரும் கோயில் உலானை கோலக்காவினில் கண்டுகொண்டேனே என்று சொல்லுகிறார். ஆக இங்கே தனக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்த ஞான சம்பந்தரை நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தன் என்று குறிப்பிட்டு உலகவர் முன்னாலே பொற்றாலம் கொடுத்த செய்தியையும் இங்கே ஒரு வரலாற்று செய்தியாக சுந்தரர் குறிப்பிடுவது மிகவும் நமக்கு மகிழ்வளிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருக்கோலக்கா இறைவனை பரவிய பின்பு சீகாழிப்பதியை அடைந்தார். அது அந்த சீகாழிப்பதி தான் ஞான சம்பந்தர் பிறந்தருளிய ஊர் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆக அங்கே அந்த சீகாழிப்பதியை வலம் வந்து வணங்கி அந்த திருப்பதியிலே திரு அவதாரம் செய்தருளிய முத்தமிழ் வரகராகிய திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய திருவடிகளை பரவி போற்றி என்று சொன்னால் அந்த ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திரு உருவம் இருக்கிறதே அந்த உருவத்தை பரவி போற்றினார் என வேண்டும். ஆக அவருடைய திருஞான சம்பந்தருடைய பெருமானுடைய அந்த திருவுருவத்தை வணங்கி பின்பு திருக்குறுகாவூர் என்ற திருப்பதியை நோக்கி செல்ல தொடங்கினார். அப்படி செல்ல தொடங்கிய பொழுது அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பசியாலும் நீர் வேட்கையாலும் வருந்துதலை சிவபெருமான் உணர்ந்தார். அப்படி உணர்ந்து அவர் வழியிடையே அங்கே அந்தனர் வடிவம் கொண்டு, அந்தனர் என்றால் அறவோர் என்று பொருள், ஏனென்றால் அந்தனர் என்பவர் அறவோர், மற்ற எவ்வையிற்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம் என்பது வள்ளுவர் வாக்கு.
அப்படிப்பட்ட அந்த அறவோர் வடிவுடன் வந்து தண்ணீரும் பொதுசோறும் கொண்டு வந்து வெயில் வெப்பம் நீங்க நிழல் தருகின்ற பந்தலையும் உண்டாக்கி நம்பியாரூராகிய சுந்தரை எதிர்பார்த்திருந்தார். அப்பொழுது சுந்தரர் அடியார் திருக்கூட்டத்தோடு அந்த இடத்தை வந்து பந்தரின் கீழே போய் அங்குள்ள அந்தனர் பக்கத்திலே சிவாய நம என திரு ஐந்தெழுத்து ஓதி அமர்ந்தார். அங்கே அந்தனராய் வந்துள்ள சிவபெருமான் அவரை நோக்கி, நீவீர் மிகவும் பசியுடையவராக இருக்கிறீர், யான் கொண்டு வந்த இந்த பொதிசோற்றை உண்டு தண்ணீர் வருக்கி பருகி இழைப்பாருவீராக என்று வேண்டிக் கொண்டார். அதாவது நாம் அதை கிராமப்புறத்தில் கட்டுச்சோறு என்று சொல்வோம், அதாவது புளிச்சோறு, அடுத்து பல்வேறு விதமான சிற்றன்னங்கள் என்று சொல்லக்கூடிய சித்திரான்னங்கள் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்டதை தான் பொதிசோறு என்று சொல்வது, கட்டுச்சோறு என்று சொல்வது. அப்படிப்பட்ட அதை கொண்டு வந்து சிவபெருமான் இங்கே சுந்தரர் கொடுத்தாராம். ஆக சுந்தரர் அதை அன்போடு தந்த அந்த பொதிசோற்றை வாங்கி அடியவர்களோடு சேர்ந்து அமுது செய்து உடன் வந்த அத்துணை பேருக்கும் அதை அந்த பொதிசோற்றை உண்ணுமாறு செய்தார். ஆக பொதிசோறு குறையாதவாறு மேலும் மேலும் வளர்ந்த வண்ணமே இருந்தது. ஆக அப்படிப்பட்ட நிலையிலே மறைவராய், அதாவது அந்தனராய் வந்த இறைவர் அந்த இடத்தை விட்டு மறைந்தருளினார். அந்த இடத்திலே அந்த நேரத்திலே சுந்தரருக்கு சற்று உறக்கம் வருவதாயிற்று. பின்பு உறக்கத்திலிருந்து எழுந்து பார்த்த உடனே அந்தனர் அங்கே இல்லை. அதை கண்டு அதிசயித்து இவ்வாறு வந்த அருள் விருந்தவர் திருக்குருகாவூர் கோயில் இருக்கின்ற சிவபெருமானே என தெளிந்து அவரை பற்றி ஒரு பதிகம் பாடுகிறார். அதில் ஒரு பாடலை சொல்லுகிறேன், மிக அருமையான பாடல் அது. ஆகையினால் அந்த பாடல் என்ன என்றால், பன்னிடை தமிழ் ஒப்பாய், பழத்தினில் சுவை ஒப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய், கடியிருள் சுடர் ஒப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமே, விண்ணிடை குருகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று குறிப்பிடுகிறார். ஆக விண்ணிடை குருகாவூர் என்றால் விண் என்பது இங்கே பரவெளி. ஆக பரவெளியிலே இருக்கின்ற இறைவா சிவபெருமானே நீ எப்படி இருக்கிறாய் என்று சொன்னால், அடியார்கள் மனத்து இடர்வாராமே, அடியவர்கள் மனத்திலே யாதொரு துன்பமும் தோன்றாதவாறு நீ எப்படி அடியவர்களுக்கு காட்சியளிக்கிறாய், உணர்வளிக்கிறாய் என்றால், பன்னிடை தமிழ் ஒப்பாய். ஆக இசைக்குள்ளே தமிழ் மொழி எப்படி இருக்கிறதோ அதுபோல இருக்கின்றாய். ஆக தமிழும் இசையும் ஒன்றாக கலந்தவது போல நீ இருக்கின்றாய். பழத்தினில் சுவை ஒப்பாய், ஆக பழமும் சுவையும் எப்படி பிரிக்க இயலாதவாறு இருக்கிறதோ அதுபோல நீ இருக்கின்றாய். கண்ணிடை மணி ஒப்பாய், ஆக கண்களிலே காட்சிப்படுத்துகின்ற அந்த கண்ணின் கருவிழி பாவையாக நீ இருக்கின்றாய். கடியிருள் சுடரோப்பாய், இருட்டிலே ஒளியாக நீ திகழ்கின்றாய். ஆக மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமே, இந்த நில உலகத்திலே அடியவர்களுக்கு துன்பம் வராமல் நீ இந்த குருகாவூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே எழுந்தருளிருக்கின்றாய் என்று பாடுகின்றார். அப்படி பாடி நம்பியாரூரர் குருகாவூர் இறைவர் தமக்கு அருள் செய்த தலத்தினை பக்தர்களுக்கு குறிப்பிட்டு போற்றுதல் இந்த நிகழ்ச்சிக்குரிய சான்றாக நமக்கு திகழ்கிறது. குருகாவூர் பெருமானை வழிபட்ட சுந்தரர் திருக்கழிப்பாலை இறைஞ்சி தில்லை அடைந்து தில்லை சிற்றம்பலவன் திருக்கூத்தினை கண்டு கும்பிட்டு எல்லையில்லா இன்பத்தில் திளைத்து மகிழ்ந்தார். பின்பு திரு திண்ணைநகரை வணங்கி தாம் பிறந்த தலமாகிய திரு நாவலூரை அடைந்தார். தம் ஆவியினும் அடைவுடைய அந்த சிவபெருமான் திருவடியிலே இறைஞ்சி கோவலன் நான்முகன் என்ற திருப்பதிகத்தை பாடி போற்றி அடியார்களோடு அந்த சொந்த ஊராகிய அந்த திருநாவலூரிலே தங்கியிருந்தார். பின்பு அங்கிருந்து தொண்டை நாட்டை நோக்கி யாத்திரை மேற்கொண்டார். அதில் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவிலே நாம் தொடர்வோம் என்று சொல்லி இத்துடன் இதனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.